என்ன போல் வாழும் அன்பான நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கொரோனா பாதிப்பு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். அதனால் நம்ம நரேந்திர மோடி அவர்கள் வந்து மார்ச் 22 வந்து யாருமே வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க, வீட்டிலே இருங்க, ஒரு விழிப்புணர்வோட இருங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அது ஒரு பக்கம் இருந்தாலும் இதில் வந்து ரெண்டு விதமான பாதிப்புகள் இருக்குது. அது என்னென்னு கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம் வாங்க. மார்ச் 22 வீட்டை விட்டு யாரும் போய் வெளியே போகாதீங்க, ஒரு விழிப்புணர்வாக இருங்க அப்படின்ட்டு, இது வந்து மக்கள் நலனுக்காக மட்டுமே நாங்கள் பண்ணியிருக்கோம்ட்டு அவங்க சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியன் ரயில்வேஸ் வந்து இப்போ பலரும் இந்த பிரச்சனை இருக்கனால எல்லோரும் வந்து, அதாவது ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போவதை தவிர்த்துட்ருக்காங்க. இதில் இன்னொரு பெரிய பாதிப்பு யாருக்குன்னா, ஆல்ரெடி 2 முன்னாடியே ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணியிருப்பாங்களா, அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்புன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்து மார்ச் 22 வந்து ஏதாச்சும் வந்து, அதாவது உங்கள் ஃபேமிலி சைடில் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கலாம், வேறு ஏதாச்சும் ஒரு முக்கியமான தினமாக இருக்கலாம். அதனால் மார்ச் 22 வந்து அவங்க வந்து பயணிக்கணுன்ட்டு முடிவு செஞ்சு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணியிருப்பாங்க. ஒரு சிங்கிளாக புக் பண்ணியிருப்பாங்க, சிலவங்க ஃபேமிலியாக புக் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி நிறைய பேர் வந்து புக் பண்ணியிருப்பி ஊருக்கு போகணுன்னு ஒரு முடிவு வந்திருப்பாங்க. இப்போ வந்து டோட்டல் ரயில்வேஸும் இயங்காது அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது அவங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். அது என்ன கேள்வின்னா, அவங்க வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் ஆன்லைன் புக் பண்ணாலும் சரி, இல்லை டிக்கெட் கவுண்டர் போய் புக் பண்ணியிருந்தாலும் சரி, அது வந்து நமக்கு அந்த பணம் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்குமே இருக்கும். அதுக்கு வந்து இப்போ அவங்க ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, மார்ச் 22 பிறகு 48 நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தால் உங்களோட பணம் வந்து ரீஃபண்ட் ஆகி உங்கள் அக்கௌண்ட்டுக்கே வந்துடும் அவங்க சொல்லியிருக்காங்க. டிக்கெட் கவுண்டரில் போய், ரயில்வே ஸ்டேஷன் போய் டிக்கெட் கவுண்டரில் போய் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணியிருந்தால் அவங்க வந்து மார்ச் 22 அப்புறம் டிக்கெட் கவுண்டரில் அந்த டிக்கெட்டை கொடுத்துட்டு நீங்கள் அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிக்கலாம்னு இப்போ அவங்களே சொல்லியிருக்காங்க. இதனால் மக்கள் யாரும் தங்களோட பணம் போச்சே அப்படின்ட்டு யாரும் நீங்கள் கவலைப்படாதீங்க. கவர்மெண்ட் வந்து இது அஃபிஷியலாக அவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ மார்ச் 22 மட்டும் நீங்கள் அப்படி இருக்கிறது, கொஞ்சம் இந்த கொரோனாவோட பாதிப்பு கொஞ்சம் குறையிற வர நீங்கள் கொஞ்சம் சேஃப்டியாக இருங்க. ஏன்னா சேஃப்டியாக இருந்தால் தான் கொஞ்சம் கொரோனா வந்து கொஞ்சம் பாதிப்பு வந்து குறைஞ்சால் தான் நம்ம எல்லாம் நிம்மதியாக இருக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தகவலை உங்கள்கிட்ட சொல்கிறது நான், உங்கள் நண்பன் SJR.